முழு ஊரடங்கையொட்டி செங்கல்பட்டு மாவட்டத்தில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் அதன் கழுகு பார்வை காட்சிகளை காணலாம். இதுகுறித்த தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீராம். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஸ்ரீராம், விவரங்களை பதிவு செய்ய. வணக்கம் பரிதா. சென்னை புறநகர் மாவட்டமாக விளங்குவது செங்கல்பட்டு மாவட்டம். இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொற்று பாதிப்பு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வந்து வருகிறது. கடந்த இரு தினங்களாகவே தற்போது நேற்று ஒரே நாளில் 2500 பேருக்கு அந்த கொரோனா பரவல் என்பது அதிகரித்து வருகிறது. அவர்களை கண்காணிக்கும் பணியில் தற்போது முழு ஊரடங்கு காரணமாக செங்கல்பட்டு முழுவதுமாக அந்த கழுகு பார்வை காட்சி தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல 500 மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை முழுவதுமாக வாகனங்கள் கடந்த பொங்கல் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. ஆனால் தற்போது விரிச்சோடி காணப்படுகிறது வாகனங்கள் இன்றி. அதே போல் முக்கிய சாலை பகுதிகளில் 7 இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு யாரோடும் அந்த அத்தியாவசிய பொருட்களை தவிர்த்தோ அல்லது மருத்துவமனை தவிர்த்தோ வேறு எதுவும் சென்றால் அந்த வாகனங்களை எச்சரித்தோம். அதே போல் அவர்களுக்கு முகக்கவசம் அணியாமல் சென்றால் 200 ரூபாய் இருந்து 500 ரூபாய் அபராதமாக விதிக்கிறார்கள். இந்த சென்னை இருந்து திருச்சி செல்லக்கூடிய முக்கிய தேசிய நெடுஞ்சாலை தற்போது விரிச்சோடி காணப்படுகிறது. அதோடைய கழுகு பார்வை காட்சி தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல் முக்கியமான இடங்களில் போலீசார் ரோந்து பணியிலும் அதே போல இந்த வாகன தணிக்கையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் கூட தற்போது வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டு அதே போல் நகர்ப்பகுதியில் முழுவதுமாக கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை என்பதன் காரணமாக முழு ஊரடங்கு காரணமாக செங்கல்பட்டு முழுவதுமாகவே தற்போது அந்த ஊரடங்கானது அமல்படுத்தப்பட்டு வருகிறது. சரிதான்.